வணக்கம். இந்த வகுப்பு நம்ம இலக்கண பயிற்சியாக பார்க்க போகிறோம். இது வந்து பெரும்பாலும் எல்லா மாணவர்களுக்கும் தேவையான அடிப்படை ஒரு இலக்கண பகுதி. ஆனால் குறிப்பாக வந்து யுபிஎஸ்சி தமிழ் கட்டாயத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு இலக்கண பகுதி தான் இது. அதாவது உங்களுக்கு வந்து சில சொற்களை கொடுத்து அதற்கான ஒரு தொடர் அமைக்கும்படியாக சொல்வாங்க. அது வந்து ஒரே மாதிரியான உள்ள எழுத்துக்கள், ஒலிப்பு மாறுபாடு உள்ள ஒரு எழுத்துக்கள், ஆனால் பொருளும் வேறுபடும். அந்த பொருள் வேறுபாடு தரக்கூடிய தொடர் அமைக்கும்படியாக சொல்லும்போது உங்களுக்கு சில பயிற்சிகள் இருக்கும். அந்த பயிற்சிகளை வைத்துக்கொண்டு நீங்கள் எவ்வாறு எழுதணும் அப்படிங்கிற பற்றி ஒரு பகுதி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுலேருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வினா பகுதியினுடைய ஒரு மாதிரி பகுதி தான் இது. கீழ்காண சொற்களினுடைய பொருள் வேறுபாட்டினை ஏற்ற சொற்றொடர்களை அமைத்து காட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பனி பனி என்று மூணு சொல்லினி, அப்புறம் மணி, தலை, தழை, தழை இவெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இந்த ஒலிக்கும் பொழுது ஒரே மாதிரி தான் கேட்கும். அறன்னு சொன்னாலும் அறன்னு சொன்னாலும் நம்ம வந்து ஒலிக்கும் பொழுது ரொம்ப சிலர் மட்டும்தான் ஒரு மாறுபாடுடைய ஒரு வித்தியாசம் தெரிகிற மாதிரி ஒலிப்பாங்க. மற்றபடி இப்போ பெரும்பாலும் ஒரே மாதிரியான ஒரு ஒலி சொற்கள் தான் இதை கேட்கும். அப்போ வந்து ஒலி ஒரே மாதிரியே இருக்குன்னா பொருள் மாறுபாடு உண்டாகிறதா என்று கேட்டால், அந்த மாதிரி உண்டாகக்கூடிய சொற்களை நீ எழுதித்தரணும், இதில் தொடரமைக்கணும். வந்து இந்த மூணு சொல்ல மட்டும் இங்கே சான்று கொடுக்குறேன். இப்போ பனி என்று சொன்னால் ரெண்டு சொல்லினா என்று சொல்லப்படுகிறேன், ரன்னகரம், இரவில் பனி கொட்டியதுன்னு எழுதுங்க. தொடர் பனின்னு மூணு சொல்லினா தன்னகரம் எழுதுனா, பாரதி நேற்று பனிக்கு சென்றாள் அப்படின்னு சொல்கிறது. மணி என்று சொன்னால் இன்று காலை 10 மணி அளவில் தேர்வு நடைபெற்றது. அப்போ ரெண்டு சொல்லினா மூணு சொல்லினி போடும்போது என்ன மாதிரி பொருள் மாறுபடுகிறது என்பதற்கான தொடர் அமைப்பு இது. இதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து ஒலிப்பு மாறுபடக்கூடிய பொருள் வேறுபடக்கூடிய செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இது மாதிரி வகையில் மூன்று வகையான பகுதி உங்களுக்கு இருக்குது. நகரம் ஒன்று, ரகரம் ஒன்று, லகரம் ஒன்று, இந்த மூன்று பிரிவுகளில் வேறுபாடுகள் உண்டு. இது மூணுமே ஒலிமயக்கம் தரும் எழுத்துக்கள். இப்போ ரன்றது ஒரு செட்டு, மூன்று வகையான நகரங்கள், மூன்று வகையான லகரங்கள். இந்த எழுத்துக்கள் நீங்கள் தவறாக ஒலித்தாலும் ஓர் எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்தை எழுதினாலும் பொருளே மாறிவிடும், முரண்பாடான பொருள் தோன்றும். எனவே இவற்றை தெளிவாக அறிந்து கொள்வது நன்று. இப்போ வந்து சின்னர என்று சொல்லப்படுகின்ற இடைநரகரம், இர அப்படின்னு சொன்னால் இரத்தல், யாசித்தல், கேட்டு பெறுதல்னு அர்த்தம். ஒருத்தவங்கிட்ட போய் கேட்கறது பேர் இரத்தல். இற என்று பெரிய ர என்று சொல்லப்படுகின்ற வல்லிநரகரம் போட்டால் இறந்து போதல், மடிந்து போதல், மாண்டு போதல்னு அர்த்தம். ஊன் சொல்லி மூணு சுழியின்னு சொல்லப்படுகின்ற டன்னகரம் போட்டால் உணவுன்னு அர்த்தம். ரன்னகரமாகிய ரெண்டு சுழியின் போட்டால் தசைன்னு அர்த்தம். வலின்னு சொன்னால் நம்முடைய உடம்புல வலி இருக்குன்னா வேதனைன்ற பொருள் உண்டு. அதுவே வழின்னு பொது லகரம் போட்டால் காற்றுன்னு அர்த்தம். சிறப்பு லகரமாகிய வழின்னு போட்டிங்கன்னா பாதைன்னு அர்த்தம். ஆக ஒரு பொருளோட மாறுபடக்கூடிய எழுத்துக்கள் இது. இப்போது இந்த எழுத்துக்களை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி நம்ம கூடுதலாக இப்போ தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, குறில் எழுத்துக்களை ஒருத்தருக்கு மற்றவருக்கு சொல்லும்போது உச்சரிக்கும் பொழுது அது கரம்னு சொல்லணும், கரம் சேர்த்து சொல்லணும். பா என்ற எழுத்தை சொல்கிறாங்க அகரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆ என்ற எழுத்தை எழுதுன்னு அர்த்தம். அதுவே நெடில் எழுத்த சொல்கிறதா இருந்தால் காரம் சேர்த்து சொல்லணும், அது பேர் ஆகாரம் அப்படின்னு எழுதுனா ஆகாரம்ன்ற அர்த்தம் இல்லை, அது ஆ என்ற எழுத்தை எழுதுன்னு அர்த்தம். அப்போது ஆ என்ற எழுத்து தனியாக வராது, அதை வந்து ஒரு சொல்லாக சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கும்போது கரம் அல்லது காரம் என்ற சாரியைகளை சேர்க்கணும். சாரியை என்ற பிரிவுக்குள்ளே தான் இந்த கரம் காரம் என்பது இருக்குது. அப்போ குறில் எழுத்து சொல்கிறதா இருந்தால் கரத்தையும், நெடில் எழுத்து சொல்கிறதா இருந்தால் காரத்தையும் நம்ம சேர்த்து எழுதணும். அதுக்கு சான்று தான் கொடுத்துருக்கேன், அகரம் நகரம்லாம் குறில் எழுத்துக்கள். அதுவே நெடில் எழுத்துக்களாக இருந்தால் ஆகாரம் பார்த்திங்கன்னா ஆ என்ற நெடில் எழுத்து. அதுக்கடுத்து இப்போ நம்ம படிக்க போகிற ரகரம் ரகரத்துக்கு, அது எப்படி இந்த சின்னர என்று சொல்லப்படுற இடைநரகரம் பிறக்கிறதுனா, அன்னத்தை அதாவது அன்னம்னு சொல்கிற ஒரு இடம், நம்மளுடைய வாயினுடைய மேல் பகுதி, உள் வாய்ப்பகுதியினுடைய வளைந்து இருக்குல்ல, அந்த இடத்துக்கு பேர் அன்னம்னு அர்த்தம். வாயை திறந்தால் உள்ள பகுதிக்கு பேர் அன்னம்னு அர்த்தம். கீழே உள்ள பகுதி நம்ம பிரச்சனையே கிடையாது, மேல் உள்ள பகுதியில் தான் நாக்கு போய் ஒவ்வொரு இடத்த போய் தொடும்போது ஒவ்வொரு விதமான எழுத்துக்கள் பிறக்கும். இப்போது இந்த அன்னத்தை அதாவது உள்ளுள்ள மேல் வாயை நாக்கின் நுனிப்பகுதி, நாவோட நுனி முன்னாடி உள்ள நுனிப்பகுதியானது வருடும் பொழுது லேசாக தொட்டா போதும் ரகரம் என்ற எழுத்து பிறக்கும். அதை விளக்கமாக எழுதியிருக்கோம், மெல்ல தடவும் பொழுது ரகரம் பிறக்கும். இப்போ மரம் அப்படின்னுன்னா ரன் அழுத்தி சொல்ல போகிறதில்ல, சின்னதாக லேசாக தடவுனா வந்து பிறந்து விடும். ரகரம் பிறக்கும்போது என்ன செய்யும், அதையே அழுத்தமாக தொடணும். இந்த நுனி நாவானது அன்னத்தை அல்லது அதற்கு சிறிது மேல் பகுதியை, லேசான மேல் பகுதியை ரன்னு கொஞ்சம் அழுத்தி தடவினால் அது ரகரம் பிறக்கும். அது வந்து முறம் அல்லது அறம். இந்த ர என்ற சின்ன ர என்று சொல்லக்கூடாது, அதுக்கு பேரை இடைநரகரம்னு சொல்லணும். அது ஏன் இடைநரகரம்னா, இரல வளல என்ற ஆறு எழுத்துக்களுடைய
ஒரு எழுத்தாக இருக்குது. ஆறில் ஒன்றாக அது இருக்கிறதுனால அது இடைநரகரம் என்று பெயர். உங்களுக்கு இங்கே ஒரே ஒரு பிழை இருக்குது, அது இந்த ஆறு எழுத்துக்கு பதிலாக ரெண்டு இடத்துல அது குட்டியில் என்று சொல்ல முடியல, லகரம் வந்திருக்கு. இறல அடுக்கடுத்து வள வளல வராது, வ அப்புறம் பொது லகரம் அப்புறம் சிறப்பு லகரம் தான் வரும். வாக்கு அடுத்து இருக்க லா மட்டும் அடிச்சிருங்க, அது வந்து இடைநரகரம். அவ்வளோதான். இந்த ஆறு எழுத்துக்களில் ஒன்று இருக்கிறதுனால இந்த ரகத்துக்கு போய் இடைநரகரம் பேர். அதுவே பெரிய ரா என்று சொல்லப்படுகிற ராக்கு பேர் வந்து வள்ளிநரகரம் பேர். அது ஏன் அப்படின்னா கசடத்தப்படுற அப்படின்ற ரால முடியுதுல, இந்த ஆறு எழுத்துக்களில் ஒன்றாக இருப்பதனால அது வள்ளிநரகரம் தான் எழுதணும், சொல்லணும், எழுதணும். இப்போ மூணு நகரங்கள் வந்து மெல்லினத்தை சேர்ந்ததாக இருக்குது. மெல்லினம் என்று சொல்லப்படுகின்றன எங்கென்ன நம்மண்ணா என்று சொல்கிறோம்ல, இந்த ஆறில் ஒன்றாகத்தான் இந்த மூணு எழுத்துக்களும் இருக்குது. இப்போ இந்த அதுக்கு வந்து இந்த மூணு எழுத்துக்களை எப்படி அடையாளப்படுத்தணும்னு சொன்னால், மூணு ஸ்ரீனாவுக்கு பேர் டன் நகரம்னு பேர். நான் எழுதுற நகரம் எழுதுறோம்னா அதுக்கு பேர் தன் நகரம்னு பேர். தானா என்பது ஒரே இன எழுத்துக்கள், அதெல்லாம் இனம்னா ஒரு குழு. தானா என்றால் ஒரு குரூப், அவங்க ரெண்டு பேரும் தானாவும் ஒரு குரூப்பு. அந்த ரெண்டு குழுன்னு சொன்னால் அவங்க புரியுன்றக்காக புரியணுன்றக்காக குரூப் சொல்கிறேன். இது வந்து டானா என்பது ஒரு குரூப், அது வந்து இனம். தானா ஒன்று, ரானா என்பது ஒரு இனம். அப்போது இது எல்லாம் வந்து அது சொல்லும்போது ரன் நகரம் தான் சொல்லணும், தன்னகரம் சொல்லணும். தாமாரியே எழுதப்பட்ட இந்த நாக்கு பேர் தன்னகரம். வள்ளிநரகத்தோடு வர்றதுனால இது வள்ளிநரகரம், ரன்னகரம். டன் சேர்ந்து வர்றதுனால டன்னகரம்னு பேர். ஆக இந்த நகரத்துக்கான பெயர்கள் இது. இந்த மூணு ஸ்ரீனான்னு சொல்லப்படுது எப்படி பிறக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த நாவோட நுனி வந்து மேல்வாயின் நுனியை போய் சேரணும். ந அப்படின்னா முன்னாடி போய் தொட்டால் அது நகரம், தன்னகரம் பிறக்கும், கண்மண் அப்படிங்கிறது. அப்போ அதே போல் தன்னகரம் எப்படி பிறக்கும்னா, மேல்வாய்ப்பல்லினுடைய அடிப்பகுதியை நாவின் நுனியானது பொருந்தும் பொழுது இந்த தன்னகரம் பிறக்கும், நலம் நகரம் சான்றுகள். இது வந்து இந்த ந என்று சொல்லப்படும் இந்த நகரம், இது வார்த்தையில் அல்லது சொல்லிட முதல் எழுத்தாக மட்டும்தான் வரும், இடையிலும் இறுதியிலும் பெரும்பாலும் வருவதே இல்லை. அவ்வாறு வந்துச்சுன்னா பிற எழுத்துக்களோடு சேர்ந்து தான் வரும், கடைசியால் அது வரும். தன் மண் அப்படின்னா வந்து இன்னும் முடியாது, கண்ணன் முடியுதில்லை எம்முன்னு சொல்லியின் அது மாதிரி தாயின்னு சொல்லி முடியாது. அதுக்கு பதிலாக வேறொரு எழுத்துக்களோடு சேர்ந்து வரும். இப்போ ஆளுநர்ன்னு இருக்குல்ல, ஆளுக்கு அப்புறம் நான் வந்து அப்புறம் ஒரு ஏன், அப்போ மூணு எழுத்துக்களுக்கு நடுவுலேருந்து நான் வருது. ஆனால் நலம் நகரத்தில் முதல் எழுத்தாகவே வருது. ஆக பிற எழுத்துக்களோடு சேர்ந்து தான் நடுவில் வருமே தவிர, அதேமாதிரி கடைசியாக வருமே தவிர, முதல் எழுத்தாக வருவது ஒரு சில இடங்களில் வரும். முதல்லாக மட்டும்தான் வரும், கடைசியிலையும் நடுவுலையும் வரணும்னா பிற எழுத்துக்கள் இருக்கணும். இவ்வளோதான் செய்யுது. அடுத்து ரன்னகரம் என்று சொல்லப்படுகிறது, அது எப்படி பிறக்கும்னா, நுனி நாக்கி நுனினான்னு சொல்லலாம், இல்லை நாவின் நுனி நாக்கோட நுனி பகுதின்னு வச்சுக்கணும். மேல்வாயுடைய முன் பற்களுக்கு மேலே பொருந்தும் பொழுது ரன்னகரம் பிறக்கும், பொன் மன்னன். அடுத்து இந்த மூன்று எழுத்துக்களும் லழல மூணுமே இதை பிறப்பு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு பெயர் இருக்குது. குட்டி இல்லைன்னு சொல்லக்கூடாது, குண்டு இல்லைன்னு சொல்கிறது, லட்டுக்கு புறலாவான்னு கேட்குறது, பள்ளிக்கு புறலாவான்னு சொல்கிறது, தமிழுக்கு போடுமே அதுவான்னு சொல்கிறது. இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி சொல்லி தான் அந்த எழுத்தை நம்ம இது வரைக்கும் நம்ம எழுதிட்டுருக்கோம். அதற்கென்று சில பெயர்கள் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த குண்டுலான்றது பேர் லகரம், வெறும் லகரம்னு சொன்னீங்கன்னா சின்னலான்னு அர்த்தம். அதுவே பள்ளிக்கு போடுறதுக்கு பேர் பொது லகரம், பொதுவாக எல்லா இடத்துலையும் பயன்படக்கூடிய லகரம். அது தமிழுக்கே உரிய சிறப்பு லகரத்தை சிறப்பு லகரம் சொல்லுவோம். இந்த எழுத்துக்களுடைய பெயரை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த மூன்று லகரங்களை எவ்வாறு பிறக்கிறது, இந்த லகரம் இந்த மூணுமே முதல்ல அது இடையினம் ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா, யாரால வளலன்னு சொல்றோம்ல. இந்த மூணுமே இடையினம் என்ற ஆறு எழுத்துக்கள்ல மூன்று எழுத்துக்களாக இடையது அமைந்துள்ளது. இந்த மூணுமே ஓர் இன ஒலிகள் அப்படின்னா ஒரே இனமாக பிறக்கக்கூடிய இடையினம் என்ற ஒரு குரூப்புக்குள்ளதான் இருக்கு. வல்லினம் மெல்லினம் இடையினம் மொத்தம் மூணே மூணு இனங்கள். இனம்னா குரூப்பு அல்லது குழுன்னு சொன்னேன், அதாவது ரஃபா சொன்னேன்னா அழுத்தி சொல்றது பூரா வல்லினமா சொல்றது. மெல்லினம்னா மூக்கின் வழியாக மென்மையாக சொன்னா அது மெல்லினம். ரெண்டுக்கும் நடுப்பட்ட அளவுக்கு சொன்னேன்னா அது இடையினம், ஏறல வளலாம் நடுவில் இயல்பாக சொல்கிறது. ஆக மூக்கின் வழியாக சொல்கிறது மென்மையாக சொல்லுவதும், அழுத்தமாக சொல்வ கசட தபரன்னா க சட்ட அப்படின்னு சொல்லி பாருங்க, அழுத்தமாக சொல்கிறோம். ஆக இந்த ஒலிக்கின்ற முறைக்கு பேர் இந்த இனம் மாறுபடும். அந்த மாதிரி இடையினத்தில் ஒன்று தான் இந்த மூன்று லகரங்கள். இவை எல்லாம் ஓர் இன ஒலிகள்னு அர்த்தம். ஓர் இனம் என்று சொன்னால் இடையினம் என்ற ஒரு குரூப்பு. பிறப்பில் இவை எல்லாம் வேறுபாடாக பிறக்கும், பொருளிலும் இது வேறுபாடு உடையது. இப்போ அப்போ என்ன மாதிரி பிறக்குது அப்படின்னு கேட்டால், அந்த லகரம் வந்து மேல்வாய் வந்து முன்பல்லின் உட்பகுதியை நுனி நாவானது லேசாக பொருந்தும் பொழுது, மேல்வாய் அல்லது முன்பல்லின் உட்பகுதி உள்ளுக்குள்ளே போய் தொடங்கும் இல்லைன்னு சொல்லி பாருங்கள், பல்லோட உள்ளுக்குள்ளே உள்ள நுனியை தொடும், அது தொட்டால் அது லகரம் பிறக்கும். சீலை கல் அப்படின்னு சொன்னிங்கன்னா நாக்கு போய் லேசால போய் அட்டாச் பண்ணும், அவ்வளோதான்.
லகரம் இது பொது லகரமானது. நா விளிம்பு வந்து தடித்து அன்னத்தை தடவுன அழுத்தமா தள்ள அப்படின்னு வளைஞ்சு அன்னத்தினோட போய் ஒட்டிக்கிட்டுச்சுன்னா அது லகரம் வரும், கல் பள்ளம். இப்ப சிறப்பு லகரம், நாவின நுனியானது மேல் நோக்கி அன்னத்தை சிறிது அழுத்தமாக தடவணும். மேல் நோக்கி போகணும், அன்னத்தை வந்து அழுத்தமாக தடவினா லகரம் பிறக்கும். இது பழம்பாளி என்பதுதான் அழுத்தமா வருது.